நமது ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா குளிகன். இந்த குளிகன் சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு பயம் வருது இல்லைங்களா, இல்லை குளிகன் நேரத்தில் இதெல்லாம் பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன்னு. ஆனால் இந்த குளிகன் நேரத்தில் உங்களுக்கு வந்து நிறைய குளிகை காலங்களில் நிறைய நல்ல விஷயங்களும் உண்டு, அதையும் நம்ம நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை பற்றி ஏற்கனவே தெரியுங்க அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா எல்லா நேரங்கள்லையும் இப்போ ராகுகால நேரமாக இருக்கட்டும் யமகண்ட நேரமாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒவ்வொரு காலங்கள்லேயும் அஷ்டமியாக இருக்கட்டும் நவமியாக இருக்கட்டும் ஒவ்வொரு காலங்களில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை விதிவிலக்கில் சொல்லப்படக்கூடிய யோகங்களையும் நம்ம தெரிஞ்சின்றவனா தான் எதை செய்யக்கூடாது எதை செய்யணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த சாஸ்திரப்படி நம்ம செஞ்சுக்கும் பொழுது மாற்றங்கள் தெரியும். அப்போ அந்த குளிகை நேரத்தில் என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த குளிகை நேரத்தில் சேவிங்ஸ் பண்ணலாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள். அப்படின்னா அந்த நேரத்தில் குளிகைக்காகவே ஒரு உண்டியல் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு மஞ்சள் கலர் உண்டியல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், இல்லை ஒரு நீல கலர் உண்டியல்னு வச்சுக்கோங்க. அந்த நீல கலர் உண்டியல் குளிகை உண்டியல்னே வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் செய்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த குளிகை நேரத்தில் காசு எடுத்து போடுங்க. அதே மாதிரி எந்த ஒரு காரியங்கள் இப்போ நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, வீட்டில் நகை வேணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் குளிகை நேரத்தில் போயிட்டு நீங்கள் நகை வாங்கி பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் குளிகை நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் பெருகும். நான் சொல்கிறது புரியுதுங்களா. அப்போது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு எஃப்டி வேணும், ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ண போகிறீங்களா குளிகை நேரத்தில் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா நல்ல தைரியமாக பண்ணுங்கள். நான் சொல்கிறது வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒரு நகையை வாங்க போகிறீங்க குளிகை நேரத்தில் வாங்குங்க. ஒரு சொத்து கையெழுத்து போட போகிறீங்களா தைரியமாக குளிகை நேரத்தில் பதிங்க. நான் எத்தனையோ சொத்துக்கள் என்ன க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படிங்கும் போது நான் ஒவ்வொரு சொத்து மேக்ஸிமம் போனீங்கன்னா வந்து அமிர்தக்கடிகை நேரத்துலையும் ராகுகால நேரத்துலையும் குளிகை நேரத்துலையும் நம்ம பண்ணுவோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா. அதனால் அது வளர்ந்துட்டே இருக்கும். வளரணும்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, அதாவது பெருகணும்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் பண்ணலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு படிப்பு விஷயங்களில் வந்து ஒரு தடை தடுமாற்றம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் குளிகை நேரத்தில் உட்காந்து படித்து பாருங்களேன், அப்போ ஞாபக சக்தி வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் உள்ள சூட்சமங்களும் உண்டு. அது பெருகுங்கிறதுனால தான் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இவங்க பெற்றோர்கள் யாராவது இறந்துருந்தாங்களோ பெரியவர்கள் இறந்துருந்தாங்களோ அந்த நேரத்தில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. அப்போ எடுக்க மாட்டாங்கன்னா காரணம் என்ன, திருப்பி திருப்பி அந்த விஷயங்கள் ரெசிப்ரிகேட் ஆகும், திருப்பி திருப்பி நமக்கு வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுவாங்க. சரி, இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த நேரத்தில் எது பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடாது சரிங்களா. இந்த நேரத்தில் போயிட்டு குளிகை நேரத்தில் போய் கடன் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அவ்வளோ சிறப்பாக கிடையாது. அந்த நேரத்தில் போய் கடன் வாங்கினீங்கன்னா கடன் வாங்கிகிட்டே தான் இருப்பீங்க சரிங்களா. அதே மாதிரி கடன் கொடுக்கக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா நேரங்கள்லேயும் கடன் கொடுத்தல் வாங்கல் பண்ணிங்கன்னா ஃபினான்ஸ் தொழிலில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் சில சூட்சமங்கள் இருக்குது சரிங்களா. அப்படிங்கும் போது இந்த காசு கொடுத்தா வரும் இந்த காசு கொடுத்தா வராது இதெல்லாம் நல்லா தெரிந்த சரிங்களா இவர்கள்லாம் நல்ல பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கில் பண்ணக்கூடிய ஃபண்டிங்லாம் பண்ணக்கூடியவங்கள்லாம் இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா. இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சம்மந்தமாகவே நம்ம செக்மெண்ட் செக்மெண்ட்டாகவே நிறைய வகுப்புகள் நம்ம பண்ண போகிறோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா. இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்காக சில வகுப்புகள், மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்காக சில வகுப்புகள், அதே மாதிரி ஃபினான்ஸ் தொழிலில் இருக்கிறவங்களுக்காக சில வகுப்புகள், இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா. அதனால் இதுக்குன்னு சில சூட்சமங்கள் இருக்குங்க. அப்போ சூட்சமங்கள்னால் இந்தந்த நேரத்தில் பண்ணணும் இந்தந்த நேரத்தில் பண்ணக்கூடாதுன்னெலாம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி நீங்கள் ஃபண்டிங் பண்ணக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க, ப்ரொடியூசராக இருக்கலாம், நான் சொல்கிறது புரியுதுங்களா, பணம் கொடுக்குறவங்களாக இருக்கலாம். பணம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா அது நம்ம பணம் கிடையாது, அது திருப்பி வந்தால் தான் பணம். அதை பணம் போடுறவங்களுக்கு தான் நான் வழியோட தாங்க சொல்கிறேன் புரிஞ்சுக்கணும். பணம் வாங்கும்போது இருக்கிறத விட நீங்கள் கொடுக்கும்போது 10 தடவை யோசித்து 100 தடவை யோசித்து கொடுக்கும்போது அதுக்குன்னு சில கால நிமித்தங்கள்லாம் இருக்குது.
அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணுங்கிறபோது உங்களுடைய சுய ஜாதகத்தில் அது ரகசியம் உண்டு. அப்போ நீங்கள் எந்தெந்த டயத்தில் பண்ணணும், எந்தெந்த டயத்தில் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கணக்குகள் இருக்குது. ஒருத்தருக்கு பணமே கொடுக்கல, அப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் குளியலில் போய் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவர் உங்களை அறியாமலே அந்த கெட்ட காலங்களில் இந்த மாதிரி நீங்கள் ஃபினான்சியஸாக இருந்து இந்த மாதிரி பணங்கள் கொடுத்து வந்து உங்களுக்கு பணம் வரலை அப்படின்னு சொல்லி சொன்னால் தாராளமாக கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். எதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நேர காலங்கள் ஒரு பேட் டைம் வரும்பொழுது இந்த மாதிரி பேட் டைத்தில் போய் பணத்தை கொடுக்க வைக்கும். ஸோ அதனால் ஃபைனான்சியஸ் இருந்தீங்கன்னா குளிகை நேரத்தில் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள், கொடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா, மருத்துவமனைக்கு அங்கே போகாதீங்க. அந்த நேரத்தில் குளிகை நேரத்தில் மருத்துவமனைக்கு போகாதீங்க. அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க ஒரு வீட்டுக்கே இருக்குது, ஒரு டெத்துக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் இதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி மொபைலில் எடுத்திங்கனாலே ஆன்லைன் பஞ்சாங்கம்லாம் இருக்குது. அப்போது அதில் போய் பாருங்கள். அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் குளிகை நடந்ததுன்னா அந்த டயத்துக்கு போகாதீங்க. அந்த டயத்துக்கு போகும் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு போங்களேன். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் செய்யாமலும் இருந்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். வீட்டில் செய்யக்கூடிய சுப விஷயங்கள் எல்லாமே தொடங்கக்கூடிய விஷயங்களுக்கு தாராளமாக உறுதியாக நீங்கள் குளிகை நேரத்தில் அதை நீங்கள் செய்யும் பொழுது பெருகணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக செய்யுங்க. அதே மாதிரி விவசாயிகள் இருக்கீங்களா, நீங்கள் அன்பான விவசாயிகள் இருக்கீங்களா, அந்த நேரத்தில் விதை போடுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. நான் என் தோட்டத்துக்கெலாம் அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சரிங்களா. எங்களோட வயலுக்கெலாம் போட்டிருக்கோம், அது ப்ராக்டிக்கலாகவே நாங்கள் பார்த்துருக்கோம். மகசூல்கள் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் க்ராப்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது ஒரு 3 மாத பயிரெலாம் போடுவோம்ல, இந்த 3 மாத பயிரெலாம் போடுறீங்க, அந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள்லாம் போடுறீங்க, அந்த மாதிரி சூரியகாந்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போடுறீங்கன்னா அந்த நேரத்தில் போட்டு பாருங்கள். உங்களுடைய லாபங்கள் நீங்கள் 10 ரூபா லாபம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மகசூலில் பார்த்தீங்கன்னா 15 ரூபா லாபம் பார்ப்பீங்கன்றதும் உண்மையே. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மித்த நேரங்களில் நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குளிகை நேரத்தில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கிறதும், குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணிக்கிறதும், அப்புறம் சுயஜாதகத்தில் உள்ள இஷ்டதெய்வ வழிபாடையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காரியங்களை செய்யும் பொழுது ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸோட, மீன் ஒரு தெய்வத்தோட துணையோடு நீங்கள் மூவ் பண்ணும்போது அது ஒரு தெய்வீகத்தோட ஒரு நல்ல விஷயத்தோட அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாயிடுங்கிறதும் உண்மையே. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹேபிச்சுவலாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்கள் ஜாதகத்தில் நம்ம மாந்தி என்ற குளிகன் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி சரிங்களா, அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாந்தி வந்து மிக சக்தியான ஒரு இது, அது நெகட்டிவான விஷயங்கள்லாம் பண்ணும். சில ஸ்தானங்களுக்கு மட்டும் இருந்தால் மட்டும்தான் அவங்க நன்மையை செய்வாங்க. ஸோ அப்போ அந்த அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் மாந்தினால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான் சரிங்களா. அப்போ சிவ வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றதும், உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறதோ அந்த ஸ்தானத்துக்குன்னு ஒரு நாள் இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் செவ்வாயோட வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன், செவ்வாய்க்கிழமை சிவனை வழிபட்டுனே வர்றதும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. அதே மாதிரி விடாமல் நித்தியப்படியாக பானலிங்க பூஜை செய்ய 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 நிறைய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். ஒருவேளை இலவசமாகவே பானலிங்கம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க, குளிகையினால் அதாவது குளிகன்னால் மாந்தினால் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக எங்களை தொடர்பு கொண்டு திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து முன்னனுமதி பெற்று நேரடியாக வந்து வாங்கிட்டு போயிருங்க. இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். நண்பர்களே, 2023க்கான பஞ்சாங்க கேலண்டர் வேணுங்கிறவங்களும் இந்த பானலிங்கத்துக்கு சொன்ன அதே கணக்கு தான் இருக்குது. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனல் போய் பார்த்திங்கனாலும் பயனுள்ள நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கோம் நண்பர்களே. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.